டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்களை இயக்கக்கோரி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், இந்த போராட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க, முழு விவரம்? விக்னேஷ், டெல்டா மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளை தென்னக ரயில்வே தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட 32 கோரிக்கைகளை வந்து தென்னக ரயில்வேட்ட கொடுத்தாங்க. அந்த கோரிக்கைகளை நீங்க விரைந்து நிறைவேற்றி தரணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து தென்னக ரயில்வே சார்பில் ஒரு அமைதி மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மீட்டிங்ல வந்து அந்த கோரிக்கைகளில் உடன்பாடு ஏற்படலை. அதனால திட்டமிட்டபடி இன்னைக்கு வந்து இன்று முதல் தொடர் ரயில் மறியல் போராட்டம் திருவாரூர் மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயிலானது தற்போது நன்னிலத்துல உள்ள ரயில் நிலையத்துல, நன்னிலம் பக்கத்துல சன்னாநல்லூர்ல உள்ள ரயில் நிலையத்துல இந்த ரயில் மறிக்கப்பட்டுள்ளது. அங்க வந்து திமுக உடைய தோழமை கட்சிகள் எல்லாமே அந்த ரயில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அங்க ரயில் மறியலில் ஈடுபட்டவங்கள கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், ரயில்வே துறை அதிகாரிகள் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. தொடர்ந்து இந்த டெல்டா மாவட்டங்கள்ல, ஏன்னா கொரோனா காலத்துக்கு முன்னாடி உள்ள நிறைய ட்ரெயின்ஸ் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல பயணப்பட்டு இருந்துச்சு, அந்த ட்ரெயின்லாம் இப்ப இல்ல. அதுபோல மத்திய அரசு சில விஷயங்களை டெல்டா மாவட்டங்கள் பண்ணதா சொல்லி இதுவரை பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் மேலும் கொடராச்சேரி பகுதிகளிலையும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. அந்த போராட்டத்தில் திருவாரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் மற்றும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.